என்னடா என்னங்க சத்தம் பங்களாவுக்கு வெளியே அடிக்க வரும் தெரியுமில்ல அப்புறம் கேட்ட பிடி வச்சிருக்க சொங்கி இன்னைக்கு வீட்டில் கிளீனிங் ஒர்க் போயிட்டு இருக்கு இன்னைக்கு அதன் காரணமாக வேற வழி இல்லாமல் மொட்டை மாடியில் பேச வேண்டியதாயிருச்சு சரி விஷயத்துக்கு வருவோம் சார் கக்குசுக்குள்ள தண்ணியெல்லாம் நல்லா வருதா சார் வரலன்னா சொல்லுங்க நான் வந்து சப்பளம் பண்றேன் உள்ள போங்க சார் வெயில் பட்டுச்சுன்னா என்ன மாதிரி கருத்துருவீங்க உலகத்திலேயே இப்படி ஒருத்தர் அரசியலுக்கு வந்ததை நம்ம யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அது யாருன்னா நம்ம சவுக்கு சங்கர் தான் As of now, I have plans to contest against Udayanidhi. அதுவும் அரசியலுக்கு வந்து குறிப்பா உதயநிதி அவர்களை எதிர்த்து மட்டும்தான் தேர்தலில் நிப்பாராம் அடிச்ச ஸ்ட்ரைட் ஹீரோ தான் அமெரிக்க மாப்பிள்ளையோ டாக்டரோ இன்ஜினியரோ அதெல்லாம் நான் நடிப்பேன் ஸ்ட்ரைட் ஹீரோ இருந்து போட்டா ஹீரோ போடுறீங்க இல்ல நான் நடிக்க மாட்டேங்கன்னா இரு எதன் காரணமா அரசியலுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டா ஒரு வாரம் 10 நாள் இவர் ஜெயிலில் இருந்துட்டாராம் ஆக அதற்கு பழி வாங்கணுங்கிறதுக்காக தேர்தலில் இவர் உதயநிதி எதிர்த்து போட்டியிட போறாராம் இவன் முன் வச்ச கால பின் வாங்க மாட்டான் சார் விதி உங்ககிட்டயும் ஆக தனிப்பட்ட ஒருவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் அரசியல குதிக்க போறேன் அப்படிங்கறது ஒரு அயோக்கியத்தனமா தான் நான் பாக்குறேன் சொல்லிக்கோ இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன் வேதனைப்பட மாட்டேன் துக்கப்பட மாட்டேன் துயரப்பட மாட்டேன்டா உண்மையாகவே மக்களுக்காக இயக்க அரசியல்லையும் களத்திலையும் நிக்கக்கூடியவங்க மக்களுக்காக தான் நிப்பாங்களே ஒழிய தனிப்பட்ட ரீதியில அவங்களுடைய விருப்பு வெறுப்பை ஒட்டி ஒரு கட்சியை ஆதரிக்கிறதையோ ஒரு தலைவர் ஆதரிக்கிறதையோ வச்சிருக்க மாட்டாங்க இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா 10 நாள் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்களாம் அதனால திமுக எதிராக அரசியல் செய்ய போறாராம் ஆக அதோட நின்னா பரவாயில்ல நேரடியாக சீமான் கூட போய் நின்று சீமான் கூட கைகோர்த்து பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனே அப்படின்னு சொல்லும்படியாக ரெண்டு பேரும் சேர்ந்து உதயநிதி அவர்களை வீழ்த்த போறாங்களாம் நான் ஆதரிப்பேன் அந்த இடத்துல நான் வேட்பாளர் விளக்கிக்கிட்டு என் தம்பி ஆதரிச்சு விவசாய சின்னத்திலே நிற்கப்பேன் இல்லை அவன் சுயேட்சையாக நிற்கிறான் நில்றான் நான் வேற ஆள் வேட்பாளரே போடலை நான் போட்டி உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நான் வந்து வேலை செய்கிறேன்டான்னு செய்வேன் என்ன பெரிய பியூட்டினா நேரடியாக சீமானே உதயநிதி எதிர்த்து போட்டியிட்டாலும் உதயநிதி வாங்கக்கூடிய ஓட்டில் பாதி ஓட்டானது சீமானாலேயே வாங்க முடியாது அவரே கோச்சிட்டு போறாரு தொழிலில் பொறுமை தானே அவசியம் நீங்கள் சீமானையே வேட்பாளராக நிற்க வச்சு ஒட்டுமொத்த நாம் தமிழரும் நேரடியாக வந்து உதயநிதிக்கு எதிராக வேலை செய்தாலும் சீமானால் பாதி ஓட்டு கூட வாங்க முடியாது அப்படி இருக்கும்போது உன்னாலேயே அங்கே ஒன்றும் பண்ண முடியாது இதில் இவர் சவுக்கு சங்கர் ஆதரித்து இவர் ஆதரவு கொடுத்து உதயநிதியை தோற்கடிப்பாராம் வெக்கமே இல்லையாடா கான்ஃபிடென்ட் வாழ்க்கையில் இந்த கான்ஃபிடென்ட் இல்லைன்னு பிக் ப்ராப்ளம் வச்சு சரி அந்த அளவுக்கு சீமான் செல்வாக்கான நபரா அப்படின்னு வரலாற்றை நம்ம புரட்டினா 2016 நடந்த தேர்தலில் கடலூரில் இவர் வாங்கின வாக்கானது வெறுமனே 12,000 சில்லறை சொல்றது ஆக சீமானே நேரடியாக போய் நின்னாலே இதுதான் நிலைமை ஆக அப்படி இருக்கும்போது சீமான் ஆதரித்து சவுக்கு சங்கர் ஜெயிப்பார் அப்படின்னு தம்பிகளும் சவுக்கு சங்கர் ஆதரவாளர்களும் இன்றைக்கே புலகாயதம் அடைஞ்சிட்டு இருக்காங்க சரி இப்போ ரெண்டு பேர்த்தோட காம்போக்கு வருவோம் நான் ஆதரிப்பேன் அந்த இடத்துல நான் வேட்பாளர் விளக்கிக்கிட்டு என் தம்பி ஆதரிச்சு விவசாய சின்னத்திலே நிற்கப்பேன் விவசாய சின்னத்திலே நிக்கப்பேன் இல்ல அவன் சுயேட்சையா நிக்கிறான் நில்றான் நான் வேற ஆள் வேட்பாளரே போடல நான் போட்டி உனக்கு சப்போர்ட் பண்றேன் நான் வந்து வேலை செய்யறேன்டான்னு செய்வேன் இப்போ ஏன் உனக்கு இந்த வேலை ஒற்றுமை ரெண்டு பேருமே வேலைக்கு போக மாட்டாங்க ரெண்டு பேருமே பெருமுதலாளிகளை குளிர்விச்சு அவங்க கிட்ட கல்லா கட்டுறதையே வேலையா வச்சிருக்க கூடியவங்க எவ்வளவு பெரிய கேவலம் வந்தாலும் சரி ஒரு செருப்ப வாயில கம்ப குடுத்துக்கிட்டு இன்னொரு செருப்ப சாணியில முக்கி எடுத்து உச்சாந்தல நச்சு நச்சு அடிச்சாலும் சரி கடைசி வரைக்கும் வேலை வட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும் இதுதான் நம்ம லட்சியம் அது எல்லாத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒற்றுமை என்னன்னா இங்கே ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகும் கலைஞர்களுடைய மறைவுக்கு பிறகும் எதிர்க்கப்பட வேண்டிய ஒற்றை சக்தியாக பாஜக இருக்கும்போது இவனுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே திமுகவை சொல்றதை மட்டுமே தான் வேலையா வச்சிருப்பாங்க உனக்கும் கைப்பிடிக்க என்னடா சம்பந்தம் என்னங்க அப்படி கேக்குறீங்க அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு வாங்க பாஸ் நம்ம அடி வாங்குறது சகசம் தானே திமுக விழுகிற பட்சத்துல பிஜேபிக்கு போகும் இல்ல அதிமுகவே வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களா
திமுக தோல்வி அடையணுன்றது மட்டும்தான் என்னோட நோக்கம். அது வெட்டி அதிமுகவுக்கா பிஜேபிங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் 2014 பிறகு பாஜக தலை தூக்கிய பின்னர் பாஜகவும் பாஜக ஆதரவு பெற்ற கட்சிகளும் ஜெயிக்க கூடாது அப்படிங்கறது மட்டும்தான் தமிழ்நாட்டின் நிலைப்பாடா இருக்கு, இன்னும் இருக்கும். ஆக அப்படி இருக்கும்போது எனக்கு பாஜக ஜெயிச்சா கூட பரவாயில்ல, திமுக தோற்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் 100% தமிழர்களுக்கு எதிரானவர் அப்படின்னு தான் பார்க்கணும். அது Oh!